क्रीडा विद्धवदान्यदानवयशो नासीरधाटी भटः त्रैयक्षं मकुटं पुनन्नवतु नस्त्रै विक्रमो विक्रमः यत्प्रस्तावसमुच्छ्रितध्वजपटीवृत्तान्तसिद्धान्तिभिः श्रोतोभिस्सुरसिन्धुरष्टसुदिशासौधेषु दोधूयते श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது பத்தியத்தை இப்பொழுது நாம் அனுபவிப்போம். இந்த பத்தியமானது வாமன அவதாரத்தை பற்றிய ஒரு வர்ணனத்தை கொண்டது, அல்லது அந்த அவதாரத்தை வர்ணனம் செய்யும்படியாக அமைந்துள்ளது இந்த பத்தியம். ஐந்தாவது பத்தியத்தில் நாம் நிஜமாவதாரத்தை அனுபவித்தோம். இந்த பத்தியத்தை வாசிச்சுட்டோ வாமன அவதாரத்தை மனசில் வாங்கிட்டோ, இந்த பத்தியத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கக்கூடிய ஸ்ரீமான் சுவாமி ஏவி கோபாலாச்சாரியார் அவரோட வியாக்கியானத்தையும் வாசிச்சுட்டு பார்த்தா இப்போ எதை எது மிஞ்சதுன்னு தெரியல. அதாவது ஒரு பக்கம் மகாபலி இருக்கான், மகாபலிக்கு வாமனன், இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி. என்ன போட்டினா, யாரோட புகழானது ஓங்கி இருக்குன்னு அவளுக்குள்ள போட்டி. இதை ரொம்ப அற்புதமாக நம்முடைய கவிதார்க்கேசரி வர்ணிச்சிருக்கார். இப்போ இதோடு கூட இவரோட புகழ் போட்டி போடுறது, அதற்கு மேலே இந்த சுவாமி ஏஇ கோபாலாச்சார சுவாமி இருக்காரு, அவருடைய வியாக்கியானத்தை வாசித்தா தான் அடியும் சொல்கிறது புரியும். அவரோட வியாக்கியானத்துக்கு ஒரு மகிமை இருக்க பாருங்க, யாரோட மகிமை ஜாஸ்தின்னு சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த வாமன அவதாரத்தை நம்முடைய கவிதார்க்கேசரி ரொம்ப அற்புதமாக தன்னோட கவித்துவத்தை நிலநாட்டி ஸ்லாகிக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்திரனுடைய ராஜ்யத்தையும் செல்வத்தை எல்லாம் பறிச்சுட்டு மகாபலி கொண்டு போயிடுறான். மகாபலி பெரிய கொடை வள்ளலான், அவர் அசுரனாக இருந்தால் கூட பெரிய கொடை வள்ளல். அவனிடத்தில் போய் கேட்டிருந்தால் இந்திரனுக்கு கிடச்சிருக்குமா, ஆனால் இந்திரனுக்கு லஜ்ஜையாக அவனிடத்தில் போய் யாச்சிக்கிறதுக்கு. அதனால் எந்த நிலைமைனா தன்னோட தம்பியான உபேந்திரனிடத்தில் சொல்ல, அல்லது எபிரமானத்தில் விஞ்ஞாபிக்க அவர் உபேந்திரனாக பிறந்து தான் பரன், சர்வஸ்மாத் பரனாக இருந்தால் கூட தான் பிறதுக்காக யாச்சிக்கலான்றத விஷயத்தை சொல்கிற மாதிரி தன்னுடைய சகோதரனான எந்திரனுக்கு பதிலாக தானே போய் விரீடா வித்த அப்படின்னு சொன்னால் இது எம்பெருமானுக்கும் பொருந்துறது. வீடான ஒரு வெட்கம், அந்த வெட்கத்தினால் ஆக்குலமானவனாக சென்று அந்த மகாபலி இடத்துல போய் என்ன பண்ணான்னா, அவனோ எதையும் எதை கேட்டதான் கொடுக்குறேன்னு எம்பெருமானுக்கு சமமாக இருக்கானான் கொடுக்குற ஔதாரிய குணத்தோடு. அவனிடத்துல போய் இவர் மூணடி மண்ணுவனும் என்னுடைய பாத அளவுன்னு கேட்ட உடனே அவன் வெட்கத்தால் அவன் இப்போ என்ன எடுத்து கேட்டால் வீடா ஆகிட்டானா, அந்த ஷா எவ்வளவோ கொடுக்க நினச்சிட்டு இருந்தோம் இப்படி போய் மூணு மண் அளவை கேட்டு என்னுடைய இதை எனக்கு ஒரு ஆக்குலத்தை ஏற்படுத்திட்டானே அப்படின்னு அவன் வந்து கலங்க ஆரம்பிச்சான். வெட்கப்பட்டு இதை போய் நம்மகிட்ட யாச்சிட்டானே, எது எதை கேட்டாலும் கொடுக்கறது சித்தமாக இருக்கோமேனு அவனுக்கு ஒரு வெட்கம் வந்துருத்தான். இப்போ அவனோட புகழானது அப்படி அவன் வெட்கப்பட்ட உடனேவே அவன் புகழ் வந்து மூன்று திக்குகளும் பரவ ஆரம்பிச்சிருத்தான் வேகமாக. இப்போ மூன்று திக்கும் பரவ ஆரம்பிச்சிருந்து வேகமாக போச்சுன்னு சொன்னால் உடனே எம்பெருமானோட திருவடி அது பின்னாடியே போச்சான். போட்டி எது முதல்ல போகிறதுன்னு. அப்போ பகவான் என்ன பண்ணான்னா, அவனுடைய யசஸ் இருக்கு, புகழ் இருக்கே, அது ரொம்ப சால சிறந்தது, அதை நாமளே இன்னும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம்னு சொல்லிவிட்டோம். அந்த புகழ் இதில் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும், அந்த புகழ் ஓடுறது வச்சுக்குங்கோ, அது இல்லை அது லைட் வேகத்தில் போயின்ட்டுருக்கு, ஸ்பீட் ஆஃப் லைட்டில் சுவாமி அதையும் சுவாமியோட திருவடி அதையும் தாண்டி முன்னாடி போய் அதை இழுத்துன்னு ஓடுறதான் அந்த மாதிரி ஒரு கற்பனை. அப்படிப்பட்ட திருவடியானது நம்மை காக்கட்டும்னு ஒரு பக்கம். இன்னொன்று இப்படி இழுத்துட்டு போய் பண்ணதுனால என்னாச்சுன்னு கேட்டால், அது ஒரு துவஜஸ்தம்பம் மாதிரி ஆயிடுத்தான். எதுக்குன்னு கேட்டால், அந்த காலத்து கவிகளுடைய கன்வென்ஷன் அது புகழை வந்து ஒரு வெள்ளை வஸ்திரத்தோடு ஒப்பிடுவாள். அந்த வெள்ளை வஸ்திரமானது புகழுக்கு இது ஒரு அடையாளம். இப்போ எம்பெருமானோட திருவடி இப்படி வேகமாக சத்தியலோகத்துக்கு போக பிரம்மா அவசரமாக எதிர்பார்க்காம இருந்து உடனே அர்க்கிய பாத்திரம் சமர்ப்பிக்க
அது ஒரு பெரிய ஸ்ரோதஸ், ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியாக ஆகி கங்கை உற்பத்தி ஆகி சிவனுடைய தலையில் போய் அது விழுந்தது. சிவபெருமான் அதை தாங்கினார். தாங்கினதுனால என்னாச்சுன்னு கேட்டால், இப்போது அவருக்கு சிவத்வம் சிதிச்சது. சிவத்வம்னு சொன்னால் சுபத்வம், சிவம்ன்ற சப்தத்துக்கு சுபம்ன்ற அர்த்தம் உண்டு, மங்களம்ன்ற அர்த்தம் உண்டு. அப்போ சிவனுக்கு சிவத்வம் சிதிச்சதுன்னு அழகாக சாதிச்சார். அதற்கு மேலே அந்த கங்கை இருக்கணும், அது ஆகாசத்துலேருந்து வெள்ளவெளேன்னு கீழே தாரையாக உயருது. அதை பார்த்தா அது ஒரு வெள்ளை வஸ்திரம் மாதிரி இருந்தது தான். அப்போ எம்பெருமான திருவடியிலேருந்து அது பெருகினதுனால அந்த திருவடி துவஜம் துவஜமாச்சு, ஸ்தம்பமாச்சு. இந்த வெள்ள நீர்வீழ்ச்சி துவஜமாச்சு, அப்போ துவஜஸ்தம்பமாச்சான். எதுக்குடா துவஜஸ்தம்பம்னு கேட்டால், பலியினுடைய புகையை பரசாற்றுற மாதிரி பரசாற்றும்படியாக அமைஞ்சதுன்னு ரொம்ப அற்புதமாக நம்ம சுவாமி சாதிக்கிறார். அப்படிப்பட்ட திருவடியானது மூன்று லோகத்தையும் அது காக்கட்டும்னு, அல்லது நம்மை காக்கட்டும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார் நம்முடைய கவிதார்க்கு கேசரி. ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம் அது. அதில் என்ன ஆப்ரேட்டிவ் பார்ட் அப்படின்னு பார்த்தா, விக் த்ரைவிக்ரமோ விக்ரமஹ நஹ அவத்து, இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட். நஹ அவத்து, அவத்து தான் கிரியாபதம். அவத்து மாம் சொல்கிற பாருங்க, அவத்துனா காப்பாற்றட்டும், நகனா அஸ்மான் நக நம்மை காப்பாற்றட்டும். அஸ்மத் சப்தத்தினுடைய தித்தியா பக்தி பகுவச்சனம் எது அப்படின்னு கேட்டால், விக்ரமஹா. விக்ரமஹான்னு சொன்னால் அந்த திருவடி, அல்லது அந்த திருவடியாக வைக்கப்பட்ட அடி. கிரமஹான்றது ஸ்டெப்புன்னு பெயர். இந்த இடத்துல திருவடிக்கு வச்சுக்கலாம். எப்படிப்பட்ட திருவடின்னு கேட்டால், த்ரைவிக்ரமஹா, திருவிக்ரமனுடைய. த்ரைவிக்ரமஹான்னு சொன்னால் திருவிக்ரமனுடையன்னு அர்த்தமாகுது. அப்போ த்ரைவிக்ரமஹா விக்ரமஹா நக அவது, திருவிக்ரமனுடைய திருவடியானது நம்மை காப்பாற்றட்டும். இப்போ இந்த திருவிக்ரமனுடைய திருவடியானது எப்படிப்பட்டதுன்றதுக்கு ரெண்டு விசேஷனம். ஒன்று, விரீடாவித்த வதானிய தானவ யசோ நாசீர தாட்டி பட்டக. ரெண்டாவது, திரையக்ஷம் மகுடம் புனன்னு, இந்த ரெண்டு. அதற்கு பிறகு அதனுடைய இன்னொரு அற்புதமான வர்ணனை பின்பாகம் அதை இதை சொல்லிவிட்டு அதை பார்க்கலாம். இப்போ விரீடாவித்த, விரீடான்னா லஜ்ஜை, வெட்கம். எப்பெருமானுக்கு என்ன லஜ்ஜைன்னு கேட்டால், தான் சர்வஸ்மாத் பலனாக இருந்தால் கூட எந்திரனுக்காக இதை யாச்சிக்கிறோன்றத லஜ்ஜையை வெளிப்படுத்தாமல் போகிறான். இருந்தாலும் ஒரு பக்கம் லஜ்ஜை இருக்குன்னு வச்சுக்கலாம், கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக இங்கே யாருக்கு லஜ்ஜைன்னு கேட்டால், அது விரோச்சனான மகாபலிக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு அல்ப வஸ்துவை நம்மக்கிட்ட யாசிச்சுட்டானே, இதை நாம் கொடுத்தாலும் நமக்கு அசிங்கம், கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அசிங்கமாச்சு, மகாபலி இவ்வளோ தானே கொடுத்தான் அப்படின்ற மாதிரி அர்த்தமாகிடும். அதனால் வித்தக, வித்தகனா வியாக்குலமடைந்த, அந்த விரீடா அந்த லஜ்ஜையினால் வியாக்குலமடைந்த வதானிய தானவ யசக. வதானியக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், மகாதாத்தான் அர்த்தம், சிறந்த கொடைகள்னு அர்த்தம். அதுக்கு இந்த சுவாமி ஏவி கோபாலாச்சாரியாக சதிக்கிறார், வத அந்ய அந்யத்து. இம்பெருமான் போய் கேட்ட உடனேவே அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மகாபலி அந்யம் வரம் வணீஷ்வ அந்யம் அந்யத்து வத இதுன்னு அவனுடைய வச்சனம் இருக்கான். அப்போ அந்யத்து வத, அதாவது வத அந்யத்து வதான்ய, அப்படி ரொம்ப அழகாக வேறு கேளு, இதை இது வேண்டாம், இது ரொம்ப அல்பமான விஷயம், வேறு இதை இதை காட்டிலும் சிறந்ததான வேறு ஒன்றை கேளுன்னு அவன் சொன்னானான். அப்படி அந்த வதானிய சப்தத்தோடு இது அழகாக அன்வயமாகறதுன்னு அந்த சுவாமி காண்பிக்கிறார். இதுக்காக தான் அடைய முன்னாடி விஜயாபித்தேன். அவ்வளவு அனுபவித்து இந்த வியாக்கியானத்தை இந்த சுவாமி எழுதியிருக்கார், எவ்வளவோ ரெஃபரன்ஸை கொடுத்து. அப்போ வதானிய அப்படின்னா சிறந்த கொடையாளி. அவனுடைய அவன் யாருன்னு கேட்டால் தானவ, தானவன்னு சொன்னால் மகாபலி. தன்னுடைய தனோகோ அபத்தியம்னா தானவ, அசுரனுடைய யசக, யசகன்னு சொன்னால் அந்த புகழ் கீர்த்தி. அது அதனுடைய நாசீர தாட்டி பட்டக, நாசீரன்னு சொன்னால் நுனி. இப்போ இந்த யசஸ்ஸானது பெருகின்றே, அதாவது நாட்டுக்கு நீளம் போயிட்டே இருக்குது, அதனோட நுனி இருக்கமுன்னு அக்ரபாகம், அந்த அக்ரபாகத்தை காட்டிலும் தாட்டி பட்டகனா, பட்டகனா சேவகன், அதி வேகமாக. ஒரு காலத்தில் போர் நடக்கச்சு, வெற்றி பெற்றுட்டானா அந்த சேனைக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுவான் பறைசாற்றுவதற்காக, ராஜாவுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்காக எல்லாருக்கும் முன்னாடி ஓடுவான் போல இருக்கு. அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டால், எம்பெருமான திருவடி என்ன எப்படி இருந்ததுன்னு கேட்டால், அதை பார்க்கறதுக்கு பட்டக மாதிரி இருந்து தான், ஒரு சேவகன் மாதிரி இருந்து தான். எப்படிப்பட்ட சேவகன் சொன்னால், தாட்டி பட்டகா, அந்த அதிவேகமாக ஓடுகிற ஒரு சேவகன். எங்குன்னு கேட்டால், யசோ நாசிகன்னு போட்டுட்டார். அந்த யசஸ்ஸு, யசஸ்ஸே ஒரு சேனையோ அல்லது எதுக்கோ ஒப்பிடலாம்,
அந்த யசஸ்வனுடைய அக்ரபாகத்தில் அதை முன்னாடி இல்லாடி அதுக்கு முன்னாடி இவன் அதை அதிவேகமாக இழுத்துன்னு ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருவடின்னு ரொம்ப அழகாக சுவாமி தேசியனுடைய இது கற்பனை. மேலும் என்ன பண்ணிதுன்னு கேட்டால், த்ரையக்ஷம் மகுடம் புனன்னவத்து. த்ரையக்ஷகன்னு சிவனுக்கு பெயர், மூன்று கண்களை உடையவன், திருநேத்திரதாரி. அவனுடைய மகுடம், மகுடம் சிரஸ் ஜடாமுடி, அந்த சிரஸை புனன்னு அப்படின்னா பாவனம் கிருத்வா அதற்கு ஒரு புனிதத்தன்மையை ஏற்படுத்தி அழகாக ஆக்கியதுன்னு தாத்பரியம். அப்போ எந்த திருவடியானது சிவனுடைய திருமுடிக்கு, அதாவது எம்பெருமானுடைய எந்த திருவடியானது சிவனுடைய திருமுடிக்கு ஒரு சிவத்துவத்தை ஒரு மாங்கல்யத்தை உண்டு பண்ணித்தோம். அதான் சுவாரஸ்யம், திருவடி திருமுடி, எம்பெருமானுடைய திருவடியினால் சிவனுடைய திருமுடிக்கு ஒரு ஏற்றம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னார். அதற்கடுத்து சொன்னார், இது எப்படி இருக்குது எம்பெருமான் இப்போ திருவிக்கிரம குளத்தை நின்றுருக்கான் இல்லையா, அதாவது நம்ம இந்த திருக்கோளூரில் போய் சேவிச்சாலும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம், நிற்கிறான் காலை தூக்கின்னு இருக்கா, மேலே பார்த்தா பிரம்மா, பிரம்மா அர்க்கியம் பார்த்து சமர்ப்பிக்கிறார், உடனே வந்து கங்கை பெறுகிறது, அது சிவனுடைய தலையில் போய் விழுகிறது. அப்படி பார்த்தோமா, இது ஒரு லைனாக மேத்தமெட்டிக்ஸ் படித்தவாளுக்கு ஒரு ஆங்கிளில் அழகாக இருந்துட்டுருக்கு. நம்ம இந்த சின்ன வயசுலலாம் ஜாமெட்ரி பாக்ஸில் ஒரு ஒரு வஸ்து இருக்கும், அதுக்கு பேர் செட்டுன்னு மறந்து போயிருது, ஒரு முக்கோணமாக கொஞ்சம் நீண்டு இருக்கும். அது மாதிரியாக ஒரு திருவடி இங்கே இருக்குது, இன்னொரு அழகாக மேலே போயின்ட்டுருக்கு. போனால் அது ப்ரொட்ராக்டர் ரொம்ப மறந்து போயிடுது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து என்ன இருக்குன்னு கேட்டால், அழகாக அந்த பக்கம் லைனாக கங்கையான வெள்ள வெள்ளையில வேறு தான். அப்போ எம்பெருமானோட திருவடியானது ஒரு ஸ்தம்பம் மாதிரியும், அந்த ஸ்தம்பத்துலேயும் துவஜம் மாதிரியும் கங்கையானது இருக்க அதை சாதிக்கிறார். எத் பிரஸ்தாவ சமுச்சித துவஜப்பட்டி. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், எத் பிரஸ்தாவன் சொன்னால் அந்த விக்ரமன் இருக்கானே, பிரஸ்தாவம் பிரஸ்தாவனா ஆரம்பிக்கிறது, அது அந்த அந்த விக்ரம திருவிக்ரமனுடைய ஒரு ஆரம்பம், இந்த அவதார ஆரம்பம் இருக்கு. அப்போ சமுச்சிரித்த துவஜப்பட்டி, சம்யக்கு உச்சிரித்த அப்படின்னா உயர எடுத்து கட்டப்பட்ட மேலே நோக்கி செல்லக்கூடிய துவஜ பட்டி, பட்டம்னா துணி வஸ்திரம், துவஜம்னா அந்த கொடி, கொடி வஸ்திரம் இருக்கும்னா துவஜப்பட்டி. விற்த்தாந்த சித்தாந்திபிகி, விற்த்தாந்த சித்தாந்திபின்னு சொன்னால் இந்த சரித்திரம் இருக்கணும், இவனுடைய மகாபலியனுடைய உன்னதமான சரித்திரம் இருக்கணும், அதுக்கு ஒப்ப அதுக்கு சித்தாந்திபின்னு சொன்னால் அந்த இடத்துல அது ஒத்தன்னு அர்த்தம் பண்ணுறக்கா. அதுக்கு அந்த கொடி வஸ்திரத்தின் செய்கை என்ன பண்ணுமோ அந்த விற்த்தாந்தத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கொடி வஸ்திரம் மாதிரி சித்தாந்த விற்த்தாந்த சித்தாந்திபிகி ஸ்ரோதோபிகின்னு போட்டுட்டார். ஸ்ரோதோபிகின்னு சொன்னால் ஸ்ரோதஸ்ஸு, அது பிரவாகம், ஸ்ரோதோபிகின்றது அதோடய சித்தியாபக்தி பகுவச்சனம். அப்போ சித்தாந்திபிகிக்கு இது சம்பந்தப்பட்டது. சுரசிந்துகு, சுரர்னா தேவர், தேவர் சிந்துகுனா ஜலம். அப்போ சுரசிந்துகுன்னு சொன்னால் தேவகங்கை, ஆகாஷ கங்கை. அது என்ன பண்ணுறது சுரசிந்துகு, அந்த கங்கையானது அஷ்டசு திசாசௌதேஷு தோதூயதேனர், எட்டு விதமான திசாசௌதேஷுன்னு சொன்னால் திக்குகள் இருக்கோன்னோ, அந்த திக்குகளுடைய ஒரு சௌதம்னு சொன்னால் ஒரு மேன் மாடமாக, அதாவது அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மேன் மாடி அந்த மாதிரி போட்டிருக்கா. அந்த மாடங்களில் தோதூயத்தைன்னு சொன்னால் எப்பயும் அழகாக அசைச்சின்றிருக்கான், அப்படி அழகாக ஆடின்றிருக்கா, அது தோதூயத்தைன்னு சொன்னால் அழகாக ஆடின்றிருக்கான். அந்த திசைகளுடைய ஒரு ஆல்டார் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த இடத்துல அந்த கங்கையானது துவஜப்பட்டியாக இருந்தது ஆடின்றிருக்குன்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இதுக்கு வியாக்கரண விசேஷம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, இருந்தாலும் ரொம்ப மேலோட்டமாக சொல்லி இதை முடிச்சுடலாம். இந்த முதல் பாதத்தில் இருக்கக்கூடியது விரீடா வித்த வதான்ய தானவ யசோ நாசீர தாட்டி பட்டகான்றது ஒரே சமஸ்த பதம். அது திருப்படிக்கு விக்ரமஹாக்கு விசேஷனம். அது விரீடா வித்த விரடையா வித்த வதான்ய தானவக தஸ்ய யசக யசையேவ நாசீர அல்லது யசசக நாசீர அந்த மாதிரி மேற்கொண்டு போகிறது. அந்த நாசீரே தாட்டி பட்டகான்னு அந்த அந்த பட்டகாக்கு இது போய் அண்மையாக மாறுது விக்ரமஹாக்கு, ஏன்னா அது சேவகம் மாதிரி இருந்ததுன்னு போகிறது மேலே. அது ஒன்று, அது ஒரு சமஸ்த பதம். யசோ நாசீர, ஏன்னா யஷஸ்ன்னு சப்தம் அது, யசகன்னு சொல்லுவோம், அது யஷஸ் தான் சமஸ்த பதத்துலேயும் சேரும். அப்போ யசோ நாசீரன்னு அதாவது பிரிக்கக்கூடாது, யசோ நாசீர ஒரே பதம், ஏன்னா யசஸ் அது யசக நகார மதன யசோனாயிருத்து. அப்போ யசோனாசீர தாட்டி பட்டக, அது ஒரு விசேஷனம். அடுத்து த்ரையக்ஷம்னு சொன்னால் சிவனுக்கு பெயர், மூன்று கண்களை உடையவன்.
திரையக்ஷம் மகுட்டம்ன்றது இப்போது அந்த மகுட்டத்துக்கு விசேஷமாச்சு. திரையக்ஷம் முக்கண்ணனுடைய அந்த முடி அப்படின்னு அர்த்தமாச்சு. சிவனுடைய கிரீடம்னு அர்த்தமாச்சு. புனன்னு அவத்து புனன் நவத்துன்னு எடுத்து புனன்னு அவத்து புனன் நவத்து நஸ்திரை விக்ரமன் போட்டிருப்பா சில இடத்துல. நக திரை விக்ரமஹ நஸ்திரை விக்ரமஹ மறுபடியும் விக்ரமஹ விக்ரமஹ விக்ரமோ விக்ரமஹ. ஸோ திரை விக்ரமோ விக்ரமஹன்னு சந்தி திசக சந்தியாச்சு. அதற்கடுத்து எத்தஸ்தாவ சமுச்சிருத துவஜபட்டி விற்தாந்த சித்தாந்தி பிகின்றது ஒரே பதம். அது திருத்தியாந்தத்தில் முடிஞ்சிருக்கு. திருத்தியா பக்தி பகுவச்சனத்தில் இது ஸ்ரோதோபிகிக்கு விசேஷனம். இது ஸ்ரோதோபிகின்னு சொன்னால் தன்னுடைய அந்த ஸ்ட்ரீம் தன்னுடைய ஃபோர்த் கமிங் ஸ்ட்ரீம்னாலும் அர்த்தமாகுது. இது கங்கைக்கு கங்கையானவள் என்ன பண்ணுறன்னு கேட்டால் சுரசிந்துஹு ஸ்ரோதோபிகி அஷ்டசு திசா சௌதேஷு தோதுயத்தின் அன்வயம். அந்த ஸ்ரோதோபிகிக்கு எத்தஸ்தாவ சமுச்சிருத்த துவஜபட்டி விற்த்தாந்த சித்தாந்த பிகின்றது விசேஷனமாகுது. அப்படி அந்த பலியினுடைய புகழை பறைசாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த கங்கையினுடைய பிரவாகம் வெள்ளவெளியில் இருக்கணும். அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அஷ்டசுன்றது சப்தமி பக்தி பகுவச்சனம். அஷ்டன்னு சப்தம் அது அஷ்டசு திசா சௌதேஷு மறுபடியும் சப்தமி பக்தி பகுவச்சனம். அப்போ திசா சௌதேஷுக்கு அஷ்டசுவானது விசேஷனமாக போச்சு. தோதூயத்தின்னு ஒரு ரூபம் அது. அது அந்த டீட்டெயில்ஸ்க்கு போக வேண்டாம். அதை எப்போதும் அசைகிறதுன்னு அர்த்தம் அது. அசைகிறதுன்னு அர்த்தமாகுது. அப்புறம் சுரசிந்துஹு அஷ்டசு சுரசிந்து ரஷ்டசுன்னு விசர்க சந்தி இது. அதே மாதிரி ஸ்ரோதோபிஹி சுரசிந்துஹு ஸ்ரோதோபிஸ் சுரசிந்துஹுன்னு ஸ்ரோதோபிஸ் சுரசிந்து ரஷ்டசுன்றது சந்தி சேர்ந்து அப்படி பத அமைப்பானது அங்கே இருக்குது. இதுதான் இந்த பத்தியத்தினுடைய ஒரு மேலோட்டமான அர்த்தம். மேற்கொண்டு மேலோட்டமான வியாக்கரண விசேஷங்கள் பெரிய பத்தியமாக இருக்காது. ரொம்ப டீட்டெயிலாக போக முடியல. இதை முடிஞ்ச அளவுக்கு விஜயாபிச்சிருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சுவாமியினுடைய வியாக்கியானத்தை வாசிக்கணும். சம்ஸ்கிருதம் வாசிக்கிறதுக்கு ஒரு பயனானது நிச்சயமாக கிட்டும். அந்த மாதிரி அவர் அழகாக சுவாமி தேசிகளின் அனுபவத்தை இன்னும் அற்புதமாக அவர் இடத்துல காண்பிச்சு கொடுத்துருக்கார். மேற்கொண்டு நிறைய சப்த அலங்காரங்கள்லாம் இருக்குது. வதானிய தானவ சுவாமி அந்த சுவாமி காண்பிக்கிற மாதிரி வதானிய தானவ பார்த்தோம்னா ரொம்ப சப்த அலங்காரம் அங்கே. வதான் தானவ கிட்டத்தட்ட அதே எழுத்துக்கள் தான். அந்த மாதிரி தாட்டி பட்டக அந்த மாதிரிலாம் சுவாமி நிறைய அழகாக பயன்படுத்தியிருக்கார். அதெல்லாம் தனியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். இன்னொன்று அடியனுக்கு அலங்கார சாஸ்திரம் ரொம்ப தெரியாது. ஆனால் அந்த பக்கம்லாம் அடியன் போகலை. ஆக இதுதான் இந்த ஆறாவது பத்தியத்தினுடைய பாவமும் கிஞ்சித்து வியாக்கரண விசேஷமும் ஆறுது. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.